ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஒன் டே வ்ளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சு, டெய்லியும் எப்பவுமே நாங்கள் வந்து இங்கே வந்து 5 மணிக்கு எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போயிட்டு மோன் அடிக்கிறாங்க, தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 11 மணி போல வந்துட்டு திரும்ப ஏதாவது இங்கே வேலை இருந்துச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 3 மணி போல திரும்ப போவோம். ஸோ தோட்டம் இருக்கிறனால நேரம் எல்லாம் அங்கேயே சரியாக போயிடுச்சு. ஃபுல் பயங்கர இங்கேயும் எங்கேயும் ட்ராவல் தான் எங்களுக்கு ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோடய பல்லு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பல்லு பூச்சி பல்லாயிடுச்சு, அது எனக்கே தெரியல. இப்போ அதை வந்து பல்லு எடுக்கணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பல்லு எடுக்கணும். மோன் சவுண்டாக இருக்கு, அங்கிட்டு போகலாம் பா, வந்து கைங்க வா. இறந்துட்டாங்க போலப்பா வந்து. இங்கே கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கு. என்னன்னா இந்த மேல் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பல்லாக இருக்கு, அது எப்படி தான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்ப தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து தலையா பேச விடுதுங்களான்னு பாருங்க. இந்த வந்துட்டேன் அம்மாண்டேன். அது என்னாச்சுன்னா இப்போ வந்து அப்படியே சைடு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, மைல்டாக பெயின் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அதான் அதை போய் எடுத்துடலாம். அடுத்து இந்த விஸ்டம் டூத் சொல்லுவோம் இல்லையா, ஞானப்பல், அது வந்து என்ன ஆகுனா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது ஒரு சிலருக்கு இருக்கும், ஆனால் நம்ம வந்து என்னென்னா அதை கண்டுக்கிறதே இல்லை நம்ம நிறைய பேர். யப்பா, இந்த அவந்திக்காவை வச்சுட்டு சத்தியமாக ஒரு வீடியோ எடுக்கும்ல, ஒன்றும் பண்ணும்ல, எங்களுக்கு பயங்கர சேட்டையாக இருக்கிறா. என்னன்னா இந்த விஸ்டம் டூத் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து அதை அப்படியே விட்டுருவோம். என்ன அப்படின்னா நம்மளுடைய தாடை வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டதுனால நமக்கு வந்து அந்த கடவை பல்லு என்ன ஆகும்னா அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், சரியானபடி இங்கே வளர விடாமல் அது கொஞ்சம் நமக்கு இந்த தாடை சைடு வந்து கொஞ்சம் முன்னாடியை விட இப்போ எல்லாருக்குமே வந்து ஷார்ட் ஆகிரும். அதனால என்னன்னா அந்த கடைசி பல் வந்து சரியாக வளராமல் அப்படியே உள்ளாரி அப்படியே நேராக வளராமல் இப்படி சைடாக வளர ஆரம்பிச்சிடும், அப்புறம் குத்திக்கிட்டு இருக்கும், அதுவும் வந்து கொஞ்சம் பெயின் இருக்குது. அதையும் போயிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான் இருக்கேன். டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வினோதினி, டாக்டர் வினோதினி. அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக ஒரு நல்ல உள்ளங்கள்னு வந்து நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு எப்படி நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடச்சிருக்காங்க. அதில் வந்து கலா, கலாவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க. அவங்களும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும்தான் போடுவாங்க, வணி நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு அப்போ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி வினோவும், அப்புறம் கனடாவில் இருக்க அபி, அப்புறம் பானு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சது இந்த யூடியூப் மூலமாக தான். ஸோ அந்த யூடியூப்க்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கை வலிக்குது வேறு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த யூடியூப்க்கு. ஓகே, அவந்திக்கா அழுதுகிட்டே இருக்கிறா, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஹர்ஷிதாக்கும் வந்து பல்லுக்கு வந்து பார்க்கணும். என்னென்னா ஹர்ஷிதாக்கு வந்து இப்போது ஒரு பல்லு விழுந்துருச்சு, இன்னொரு பல்லு அதுக்கு மேலே வந்து ஒரு கட்டி மாதிரி வருது. சரி, அவளுக்கும் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ ஹர்ஷிதா வந்து அங்கே அக்கா வீட்டில் இருக்கா, அவளை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து தஞ்சாவூருக்கு போகலாம். இன்கேஸ் நீங்கள் தஞ்சாவூரில் எதுவும் கிளினிக் போகணும் அப்படின்னா நான் அந்த அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா, பாய், இப்போ கிளம்பலாம். நாங்கள் வந்துட்டு அக்கா வீட்டில் போய் ஹர்ஷிதாவை பிக்கப் பண்ணிட்டு அவந்திக்காவை அங்கே தள்ளி விட்டுட்டு நாங்கள் 3 பேர் வந்துட்டோம். ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்கே போயிட்டாங்க, எங்களை இறக்கி விட்டுட்டு. எந்த கிளினிக்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் KM பல் மருத்துவமனை, இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. ஃபோன் நம்பர் இது. இவங்க தான் நம்மளுடைய கிளினிக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு போவோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். சரி, இந்த தடவை போய் எல்லாத்தையும் திங்கரிங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு போயிட்டுருக்கோம். அச்சு
அண்ணனும் அக்கா வந்தாங்களா வீட்டுக்கு? ஒரு அக்கா வந்தாங்க. எடுத்துடலாமா? வளருமா? ஹாய் சொல்லிருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். வர போறீங்க நீங்க? நம்ம ஒண்ணு கொடுத்த ஆன்டி பாரு, உனக்கு எவ்வளவு தீனி பாரு. லாஸ்ட் டைம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, குட்டி பாப்பாவும் அங்க அக்கா வீட்டுல தள்ளி விட்டுட்டு வந்தாச்சு. பல்லு பாரு வலி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அப்படியே தாங்கிக்கணும். வலி இருக்காலும் போறது பால் பல்லு இறங்கிருச்சு. 3-6 months ரொம்ப நாள் 1 year 8 months ஆகுதுன்னா நம்மளே ஜஸ்ட் ஒரு ஓபன் பண்ணிட்டோம்னா விண்டோ பை பண்ணிட்டோம்னா. இது ரெண்டும் புது பல்லுடா, இப்ப இருக்கிற பல்லு பாரு, இது போயிடுமா? அது போயிடுமாடா, அதுக்கு மேல இருக்கிற பல்லு இருக்கு இந்த பாரு. இது ரெண்டும் வந்துருமா? இப்ப எடுத்துங்க, போ. இந்த பல்லு விழுந்தாதான் அது கீழே வருமா. போ, போங்க. அது வலிக்காது. இப்ப அந்த பல்லு விழுகிறப்ப வலிச்சுச்சா? சின்ன ஊசி போடுறாங்க பாரு ஆண்டி. பத்தியா சாக்லேட், அதுக்குதான் சாப்பிட கூடாது. அங்க பாரு, இது 18. இதெல்லாம் பால் பல்லு, இதெல்லாம் உழுகிறதுக்கு 11 வயசு ஆகும். 11 வயசு 11 வயசு ஆகுதுலாம். இப்ப வலிக்குதா உனக்கு ஊசி போடுறது? இல்ல இல்ல, அங்க பாரு, எதுவுமே இல்ல பாரு. இது வந்து 11 வயசுல விழுங்க. இது இதெல்லாம் இதெல்லாம் விழுந்துரும். ஆட்டாமிட்டா? ஆட்டாமிட்டா. ஆட்டாமிங்க இங்க தானே. நான் நினைச்சேன் முன்னாடி 4 பல்லுதான் பால் பல்லு போல நினைச்சேன். இது விழுந்துரும். இது விழுந்தா 2 ப்ரீமோலர் வரும். இதெல்லாம் சேஃபா நல்லா பிரஷ் பண்ணி வச்சுக்கணும். ஆட்டாமி, அதெல்லாம் பில்லர் நமக்கு. வீட்டுக்கு பில்லர் பண்ணுவாங்க. ஆட்டம் இங்கிட்ட வர ஆரம்பிச்சு.
இங்க வந்துருச்சு. சோ லாஸ்ட் வரைக்கும் அவளுக்கு நல்லா நீங்க பல் வளர்க்க சொல்லுங்க. என்ன பேஸ்ட் வந்து எந்த பேஸ்ட் வேணும் யூஸ் பண்ணலாம் கிட்ஸ்க்குலாம்? கிடோ கிடோ டென்ட் பல்லு வலி மட்டும் உயிர் வலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம தலையோட எல்லாமே கனெக்ட் ஆகுறதுனால ஒவ்வொரு நர்வ்ஸுமே வந்து நமக்கு வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பல் வலின்னா முகமே வீங்கி போயிருக்கோம். நானே பார்ப்பேன், ஐயோ எப்படி தான் இவங்க வலியை தாங்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்தவங்களை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் நமக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு வலியே தெரியுது. எனக்கு அந்த கடைசி கடவாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூச்சி அரிச்சிருச்சு. ஆனால் அதனுடைய வலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைல்டாக தலை ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த தலைவலி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே இருக்குது. அதனால தான் ஓகேடா இதுக்கு மேலே இதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வினோட்ட போயிட்டேன். நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையாக நமக்கு வந்து வாயை ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்தில் வலி எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் வினோக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, ஏன்னா அடுத்து வந்து ஈவினிங் வரணும் அவங்களுக்கு. அதனால் ஓகே வினோ பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எனக்கு இப்போ பல் எடுத்தனால இப்போ உடனே சாப்பிட முடியாதுன்றதுனால சாப்பாடும் கையில் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி வினோ, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வினோ. ஓகே இப்போ அடுத்து அப்படியே ஜாக்கோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி போவேன். ஜாக்கு வந்து கால்ஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். எடுக்கும்போது கொஞ்சம் வலி இருந்துச்சு, அப்புறம் சதையை பெற்றி, ஆனால் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வலி இருக்கும்னு இருக்காங்க. அவளுக்கு வந்து டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரெஷ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போகக்கூடாது, கை வைக்கக்கூடாது, நாக்கெல்லாம் வச்சுக்கூடாது. அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுற்றிட்டு சாப்பாடும் வாங்கி கொடுத்துருக்காங்க வேணும். தேங்க்ஸ் வேணும். வர வழியில் பானைக்கடை இருந்தது. பானையை பார்த்ததுமே வெயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானைகளில் தண்ணி ஊற்றி குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் துபாய்க்குமே ஒரு பானை வந்து லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அது ரொம்ப கசிகிறதுனால பானையில் ஊற்றுற தண்ணி எல்லாமே கீழே வந்துருச்சு. அதனால் வேணான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதனால் இந்த தடவை வந்து இந்த மாதிரி டேப் வச்சு நான் வந்து பைப் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி வாங்கி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், ஒழுகலை. அதுக்கப்புறம் தண்ணி இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். இது கசியுதான்னு பார்த்துட்டு நம்ம நல்லா இருந்தது அப்படின்னா துபாய்க்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி, குழம்பு வைக்கிற மண் சட்டி, மீன் குழம்பு இந்த மாதிரி குழம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக வைக்கணும். இங்கே துபாய்க்கு வந்து சின்ன சட்டி இருக்குது, அது போதும். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சட்டியாக வேணுன்றதுக்காக வாங்கினேன். அந்த டேப் வச்ச பானை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 400 ரூபா. இது வந்து 200 ரூபான்னு சொன்னாங்க, 150 சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சொப்பு ஜாமான் வாங்கினேன். குட்டி குட்டி பானை, அம்மிக்கல், ஆட்டுக்கல்லாம் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதை இன்னமும் வச்சு அரிசிதா யூஸ் பண்ணிகிட்ருக்கா. சரி இங்கே வேணுமே அப்படின்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். குழந்தைங்களும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்பானையை வந்து சட்டியை வந்து ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மண் வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அடுப்பில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா டப்புன்னு வெடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வைக்கணும் அப்படின்னாலுமே ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு தான் வந்து இந்த மாதிரி சட்டியெல்லாம் வந்து இது பண்ணணும். அப்புறம் எப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டிக்கெட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா எதுக்காக இவ்வளோ ஜாஸ்தின்றது எங்களுக்கே தெரிய மாட்டுது. அதனால் ஷூவெல்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஏன்னா ஊருக்கு போகிறப்ப ஷூ போட்டு போகணும்.
புது வீட்டுக்கு இன்னும் குட்டி குட்டி வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நாங்களும் வரும்போதெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வரோம், ஆனால் எங்களால் வந்து முடிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளம்பர் அந்த டைமில் கிடைக்க மாட்டாங்க. பிளம்பர் அண்ணாவும் எலக்ட்ரிஷியன் அண்ணாவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, அவங்க வர நேரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளை முடிச்சுட்டு நமக்கு வந்து நைட் டைமில் வராங்க. ஓகே, அந்த டைமும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த வேலையை முடிக்க முடியாமல் போய்டுன்றதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா 10:30 அன்னைக்கு ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வீடு இருண்டே கிடக்கு. அதுக்கு அதனால் நான் வந்து ஊர்லேருந்து வந்து சோலார் லைட் வாங்கிட்டு வந்திருந்தேன். 5 கிராம் தான். நம்ம வீடு வந்து இருட்டி இல்லாமல் நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியணுன்றதுக்காக ஃபிட் பண்ணேன். இந்த லைட்டை வந்து ஈவினிங் டைமில் நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி எரியுது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பிளாக் கலரில் எல்லோ கலர் லைட்டு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே புங்க மரமும் வேப்ப மரமும் அப்புறம் பாதாங்க மரமும் இருக்குது. இதனுடைய காற்று வந்து அவ்வளோ இதமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த வெயிலுக்கு இந்த மரம் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் செத்தோண்டா சாமின்னு தான் இருக்குது. அதில் ஒரு குருவி வந்து அழகாக குக்கு குக்கு அப்படின்னு குருவி கூவிட்டே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் அதுங்களும் இந்த வெயிலுக்கு என்ன பண்ணும் சொல்லுங்கள். பாவம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு, தீனி வச்சோம் அப்படின்னா அது எடுக்காது, அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து வரும். இந்த புங்க மரத்தோட காற்று அவ்வளோ இதமாக இருக்குங்க. நைட் டைம்லும் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து நானும் ஜாக்கும் உட்காந்து டீ குடிப்போம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ போட்டுட்டு வந்து நாங்கள் வந்து சேர் போட்டு இல்லை கீழே உட்காந்து கால் நீட்டி உட்காந்து டீ குடிக்கிற சுகமே செம்மையாக இருந்தது. இந்த லைட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லைட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் சென்சாரோட, அது வந்து நம்ம படியில் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக எரியும், அப்புறம் இல்லாதப்போ இல்லை அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட்டு. என்னோட பல்லு வலி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வினோக்கு. இன்னொரு வீடியோவில் நான் வந்து இன்னொரு ரொட்டீனோட பார்க்குறேன். நம்ம கார்டனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கார்டன் வீடியோவும் எடுத்து போடுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிங்க, நிறைய கஞ்சி கம்மங்கூழ் இதெல்லாம் கொடுத்து எடுத்துக்கோங்க, ஓகேவா?